சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலாவதியான குளுக்கோஸை நோயாளிகளுக்கு செலுத்தியதால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சிவகங்கையைச் சேர்ந்த ராம்தாஸ் பட்டாச்சியராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவருக்கு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டதை அடுத்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மருத்துவமனை செவிலியர் ஒருவர் அவருக்கு குளுக்கோஸ் ஏற்றியுள்ளார். அந்த குளுக்கோஸ் பாட்டிலை யதார்த்தமாக கவனித்த ராமதாஸின் மகன் வெங்கடேஷ் குளுக்கோஸ் பாட்டில் காலாவதி ஆகிவிட்டதாக பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அங்கு பணியில் இருந்த உதவியாளர்களிடம் கேட்டபோது 1 மாதம் 2 மாதம் காலாவதி ஆனதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அலட்சியமாக பதிலளித்தார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த வெங்கடேஷ் உயர் மருத்துவ அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். பிரச்சனை பண்ணலங்க, இப்படி எக்ஸ்பைரி ஆனதை கொண்டு இப்போ ஏற்றிட்டு இருக்கீங்க, இப்போ பார்க்கலன்னா என்ன ஆறது? மே 21 ஜூன் 31 வந்துட்டு இருக்கு.